வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சாயலக்ஷ்மி சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான உடச்சோத்தின முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 7 to 8 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2-3 பீஸ் தேங்காய், அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போது அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டைக்கிராம் போட்டு தாளிச்சிடலாம். அது கூட பிரியாணி இலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக தான் இருக்கும். இப்போது பட்டைக்கிராம்பு வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துனோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌனாக வதங்கி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ மசாலாவை சேர்க்கும்போது அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி அதில் நல்லா மசாலாவை கிளறி விட்டு இப்போ குழம்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழம்பு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்து நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டு தண்ணி எதுவும் பார்த்தலைன்னா கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா திறந்து பார்த்தோம்னா குழம்பு நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கும். இப்போ நல்லா உப்பு காரங்களாக செக் பண்ணிக்கலாம். எல்லாம் சரியாக இருக்கிறதுனால நான் வேறு எதுவும் சேர்த்தலை. இப்போ நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு தெரிலன்னா நல்லா கரண்டியில் உடச்சி ஊற்றி கூட நிதானமாக அதில் விட்டுறலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடச்சி ஊற்றுங்க. ஊற்றிட்டு எதுவும் கிளறி விட வேண்டாம், அப்படியே வந்து தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ அந்த சூட்லேயே வந்து நல்லா முட்டை வந்து வெந்து வந்துடும், அதனால் நல்லா மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா பாருங்கள், முட்டை இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். நல்லா வந்து கரண்டி விட்டு நிதானமாக அடியில் இருக்கிற பகுதியை மேல்டாப்பில் வர அளவுக்கு நல்லா திருப்பி விடுங்க. முட்டை உடஞ்சிடாமல் நிதானமாக கிளறி விட்டு எடுத்து விடுங்க. இப்போ நல்லா முட்டை பாருங்கள், அந்த பாத்திரத்தோட சூட்டுக்கே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து அடுப்பை ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கருவேப்பிலையை தூவி இறக்கிடலாம். நல்லா சுட சுட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடச்சோத்தின முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்ல சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.